டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தமிழக மக்களுக்கு குட் நியூஸ், சென்ட்ரல் ஆயுர்வேதா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத பத்தின தெளிவான விவரங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை தேடுறீங்கிறத எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக லோக்கல் ஜாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான லிங்க் இந்த வீடியோட எண்ண நாங்க கொடுத்துருக்கோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்ட்ரல் ஆயுர்வேதா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இங்க பல பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பதவிகளையுமே நம்ம தெளிவா இங்க பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு டிரெக்ட் இன்டர்வியூ தான், அதாவது நேரடி நேர்காணல் தான். நீங்க வந்து நேரடியா 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் நீங்க எந்த பதவிக்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி அங்க போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். 10 மணிக்கு நீங்கள் அங்கே போயிருந்தோம். நீங்கள் எந்த பதவியோ அந்த பதவிக்கேற்ற தேதியில் போயிட்டா உங்களுக்கு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே ப்ராசஸை முடிச்சிருவாங்க. வாங்க இப்போ என்னென்ன பதவிகள்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது கன்சல்டன்ட் ஆயுர்வேதா, இதுக்கான இன்டர்வியூ 21ஆம் தேதி இந்த மாதத்தில் நடக்குது. ஒரே ஒரு பதவி இதுக்கு இருக்குது. இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரியில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தது, 10 வருஷம் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு முன்னுரிமை கிடைக்கும். 65 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். கனடாவில் வந்து பேச எழுத தெரிஞ்சிருந்தால் முன்னுரிமை கிடைக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கான சம்பளம்னு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் மாதம் கிடைக்கும். அடுத்தது கன்சல்டன்ட் அட்மின், இதுக்கான இன்டர்வியூ 22ஆம் தேதி இந்த மாதத்தில் நடக்குது. இதுக்கு ஒரே ஒரு பதவி இருக்குது. இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்டில் ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், 65 வயசுக்குள்ளார உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கான சம்பளமுமே மாதம் 50,000 ரூபாய். அடுத்ததாக கன்சல்டன்ட் மெடிசின், இதுக்கான இன்டர்வியூ டேட்டுமே 2022ஆம் தேதி தான். ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. இதுக்கு நீங்கள் MBBS முடிச்சிருக்கணும், PG இருந்தது அப்படின்னா அதுக்கு கூடவே உங்களுக்கு அனுபவமும் இருந்தது, கனடாலேயும் பேச தெரியுது அப்படின்னா முன்னுரிமை கிடைக்கும். 65 வயசுக்குள்ளார உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு 50,000 ரூபாய் மாத சம்பளமாக கிடைக்கும். அடுத்தது SRF IT, இதுக்கான இன்டர்வியூவுமே 2022ஆம் தேதி தான். ஒரு போஸ்டிங் இருக்குது. இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா BE, BTEC, MCA இது ஏதாவது முடிச்சிருக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT அதில் 2 வருஷம் அனுபவமும் இருக்கணும். 35 வயசுக்குள்ளார உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்ததான் இதுக்கான சம்பளம் 35,000 ரூபாய் மாதம் கிடைக்கும். அடுத்தது SRF ஆயுர்வேதா, இதுக்கான இன்டர்வியூ இந்த மாதம் 21ஆம் தேதி. இதில் 2 போஸ்டிங் இருக்குது. BAMS முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். ஹையர் குவாலிஃபிகேஷனும் கம்ப்யூட்டர் நாலேஜும் 2 வருஷம் அனுபவமும் இருந்தாலும் கனடாவில் பேச தெரிஞ்சாலும் முன்னுரிமை கிடைக்கும். 35 வயசுக்குள்ளார உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். சம்பளம் 35,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது SRF யோகா, இதுக்குமே ஒரே ஒரு பதவி தான் இருக்குது. இதுக்கான இன்டர்வியூமே இந்த மாதம் 21ஆம் தேதி. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா பேச்சுலர் இல்லாட்டி MSc யோகா முடிச்சிருக்கணும், 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே ஹையர் குவாலிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், கனடாவில் பேச தெரிந்தால் முன்னுரிமை கிடைக்கும். 35 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். சம்பளம் 35,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது SRF பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுக்கான இன்டர்வியூ டேட் 2022ஆம் தேதி. ஒரே ஒரு காலி பணியிடம் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா முன்னுரிமை கிடைக்கும். 35 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். சம்பளமும் 35,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது SRF ஹெமிஸ்ட்ரி, இதுக்கு ஒரே ஒரு பதவி தான் இருக்குது. இந்த மாதம் 22ஆம் தேதி இன்டர்வியூ. நீங்கள் ஹெமிஸ்ட்ரியில் PG முடிச்சிருக்கணும், MPharm, MSc இல்லாட்டி BTECல ஹெமிக்கல் சயின்ஸ் கூட முடிச்சிருக்கலாம். ASU ட்ரக் ஸ்டாண்டர்டைசேஷன் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ், அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் HPTLC, டிராஃப்டிங் ஆஃப் சயின்டிஃபிக் டாக்குமெண்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பற்றின நாலேஜ் இருந்தது அப்படின்னா முன்னுரிமை கிடைக்கும். 35 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். சம்பளமாக 35,000 ரூபாய் மாதம் கிடைக்கும். அடுத்தது சோஷியல் ஒர்க்கர் த்ரூ அவுட் சோர்சிங், இதுக்கான இன்டர்வியூ டேட் இந்த மாதம் 22ஆம் தேதி. 2 பதவிகள் இதுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு இந்த சோஷியல் ஒர்க்கு, கிளினிக்கல் சைக்காலஜி, அப்புறம் இந்த சோஷியாலஜி இதில் எல்லாம் வந்துட்டு நீங்கள் டிகிரி இல்லாட்டி PG முடிச்சிருக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது, கனடாலேயும் பேச தெரிஞ்சதுன்னா முன்னுரிமை கிடைக்கும்.
முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம், மாத சம்பளமாக 20,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இது வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கிற ஒரு வேலை. இதுக்கு ரெண்டு காலி பணியிடம் இருக்குது. நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும், கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு இருந்தது, அப்புறம் இங்கிலீஷும் வந்துட்டு நல்லா உங்களுக்கு டைப் பண்ண தெரியுது, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம், மாத சம்பளம் 20,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது மல்டி டாஸ்கிங் அட்டண்டன்ட். இதுவுமே வந்து நிறைய பேர் கேட்குற வேலை. இதுக்கான இன்டர்வியூமே ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடக்குது. இதுக்கும் ரெண்டு காலி பணியிடம் இருக்குது. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம், மாத சம்பளமாக 16,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது பஞ்சகர்மா டெக்னீஷியன். இதுக்கான இன்டர்வியூமே ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தான். ரெண்டு காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் பஞ்சகர்மா டெக்னீஷியன் முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா முன்னுரிமை கிடைக்கும். 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம், மாத சம்பளமாக 20,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது டிரைவர். இதுக்கான இன்டர்வியூவும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி. ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. டிரைவர் வேலைக்கு நிறைய பேர் காத்துட்ருக்கீங்க. நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு 10th பாஸு, அதுக்கப்புறமா உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கணும், 2 வருஷம் அனுபவம் இருந்தால் போதும். 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இது உங்கள் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். மாத சம்பளமும் 20,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது ஸ்பெஷாலிஸ்ட் கன்சல்டன்ஸ். இதுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி தான் இன்டர்வியூ. ஒரே ஒரு காலி பணியிடம் இருக்குது. MD முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு விசிட்டுக்கு 3,000 ரூபாய் வந்துட்டு சம்பளமாக கிடைக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரியே வந்து இது வாக்கின் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் வந்துட்டு டிரெக்டாக 21ஆம் தேதி இல்லாட்டி 22ஆம் தேதி நீங்கள் எந்த பதவியை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிரெக்டாக ஆஃபீஸில் போயிட்டு உங்களுடைய ரெசியூம் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ளஸ் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்துட்டு அட்டன் பண்ணலாம். அதோட உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராச்சும் இப்படி ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் வேணுங்கிறது எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் லோக்கல் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வேலை வாய்ப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க.